students, if we menstruation chapter exercise 7.2 la 7th problem paaka porom pa. So the question enna solitaanga rendu sphere irukku solitaanga pa. Indha rendu sphere kuriya radius iruka liya, indha radius kuriya ratio kuduttaanga, that is 4:7 solitaanga. So ipo neenga enna pannikalam appadina indha sphere kuriya radius iruka liya neenga 4x nu consider pannikalam, indha sphere kuriya radius iruka liya adu neenga 7x nu consider pannikalam. புரியுதாப்பா? ஒண்ணும் கிடையாது. இங்க 4:7 ரேஷியோ கொடுத்திருக்கனால இந்த 4 ஓட ஏதோ ஒரு வேரியபிள் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் x என்ற வேரியபிள் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ இப்போ இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் 4x னு கன்சிடர் பண்ணிட்டேன். நான் என்ன வேரியபிளால மல்டிப்ளை பண்ணேனோ அதே வேரியபிள் இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 என்ற நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ எனக்கு என்ன வரும்? 7x னு வரும். சோ இப்போ இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் 4x, இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் 7x. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பியர் இருக்கா இல்லையா, இந்த ரெண்டு ஸ்பியருக்குரிய வால்யூம் இருக்குமா இல்லையா, அந்த வால்யூம்க்குரிய ரேஷியோ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பியர் வந்து நீங்கள் ஸ்பியர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்பியர் ஸ்பியர் 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பியர் 1க்குரிய வால்யூம் V1 கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஸ்பியர் 2க்குரிய வால்யூம் வந்து V2 னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்பியருக்குரிய வால்யூம்க்குரிய ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் V1:V2 என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இந்த V1:V2 நம்ம எப்படி சொல்லலாம்? V1/V2 னு கூட சொல்லலாம். ஸோ V1/V2 என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பியருக்குரிய வால்யூம் கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணுங்க. சரி, டிவைட் பண்ணி அதுக்குரிய ரேஷியோ கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஸ்பியருக்குரிய வால்யூம்க்குரிய ஃபார்முலா என்னதுப்பா? 4/3 πr cube. So in the formula la poi volume 1 the sphere kuriya volume 1 kandupidinga, adhe thirumo idhe formula la poi 2 kuriya volume 2 kandupidinga. Seriya appa? Adha renduthayum divide pannirunga. Ipdi dhaan indha problem ku solution kandupidikanum. So vaanga solution ku la polam. First of all enna kuduthirukanga adha eldikonga. So kuduthirka data eldikonga. Sphere 1 ku radius 4x, volume v1 consider panniten. Sphere 2 ku radius 7x, volume v2 nu consider panniten. So appo enna kandupidikano? Volume of sphere 1 divided by volume of sphere 2 kandupidikano. Ena idukku ratio dhaan ketirukanga. Seriya? So appo enna pannunga, indha volume of sphere formula la poi sphere 1 ku data substitute pannunga pa. Enna varudhu solli paapom. So enna varum? 4/3 × π அப்படியே போட்டுக்கோங்க. Radius என்றது இங்க என்னது? 4x. First sphere 1 க்கு radius என்னது? 4x. So 4x cube வரும். So divided by volume of sphere 2. So sphere 2 குரிய data போய் இந்த formulaல substitute பண்ணுங்க. என்ன வரும்? 4/3 × π × r க்கு பதிலா 7x cube. புரியுதாப்பா? சோ நீங்க cancel பண்ணுங்க. 4/3 cancel பண்ணிடலாம். π cancel பண்ணிடலாம். சோ மிச்சம் என்ன இருக்கு? 4x cube divided by 7x cube இருக்கு. சரியாப்பா? சோ அப்ப நீங்க 4 cube பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 64 வரும்பா. x cube பண்ணா x cube. அதே மாதிரி 7 cube பண்ணா என்ன வரும்? 343 வரும்பா. சோ x cube பண்ணா x cube வந்துரும். சரியாப்பா? x cube cancel பண்ணிக்கலாம். சோ மிச்சம் என்ன இருக்கு? 64 divided by 343 இருக்கு. சோ இப்போ இதான் உங்களோட ரேஷியோ. இதை நம்ம cancel பண்ண முடியாது. சோ உங்க V1/V2ன்றது 64 divided by 343. So நீங்க இது எப்படி எழுதலாம்? V1:V2 = 64:343 அப்படி சொல்லி எழுதிக்கலாம். Therefore the ratio of that volumes was 64:343.